ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் சின்னதாக ஒரு கோலம் போட்டோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா சிம்பிளான கோலம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சும்மா லைட்டாக போட்டேன். அப்புறம் அம்மா காலையிலேயே சாம்பார் வச்சிட்டாங்க, கொதிச்சிட்ருக்கு சாம்பார். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைஸ், வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வடிச்சிட்டோம். சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு. அப்புறமா வடைக்கு ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அது கூட பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி மட்டும் ஊற வச்சுருக்கேன், பச்சை அரிசியை. பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை வேக விட்டுருக்கேன், கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், அது கண்ணாடி போல் வரணும் அந்த ஜவ்வரிசி. நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன், டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ எடுக்கல. சும்மா லைட்டாக கிளிப்பிங் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், கண்ணாடி போல் வரணும். அதுக்குள்ளே பருப்பெல்லாம் இறக்கிட்டு தாளிச்சு விட்டா முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. வாழைக்காய் வறுத்துடணும். வாழைக்காய் ஃப்ரை ஆகிட்ருக்கு. இது சுண்டல், சுண்டல் குக்கரில் வச்சுருக்கேன். வாழைக்காய் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு சாதம் கொதிச்சிட்ருக்கு. சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம்லாம் போட்டாச்சு, லைட் வெள்ளம்தான், ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய்லாம் போட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. வடையும் போட்டு எடுத்துட்டோம். வடை கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டோம். சூப்பராக இருந்துச்சு வடையும். இதுதான் எங்கள் பூஜை ரூமு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். படகு போட்டாச்சு. நாங்கள் பொண்ணும் சில புளி, லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை சாதம், மூணு சாதம் தான் வச்சோம். ஒயிட் ரைஸு வடை பாயசத்தோட, அப்புறமா கொஞ்சம் ஒயிட் ரைஸில் வாழைப்பழம் போட்டு வச்சுருந்தோம். இது பாருங்கள், திருநூறு குங்குமம், அந்த ரெண்டு இதுவும் பத்து ரூபா பத்து ரூபா தான். சின்ன பெருமாள் தான் எனக்கு ஃபோட்டோ இருக்குது. விநாயகர், குபேரர் வந்து கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் குபேரர் செட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அன்னபூரணி, இது பாருங்கள், சாய்பாபா ட்ரெஸ்ஸு. இது வந்து விஜயா ஸ்டோரில் தான் எடுத்தேன், மயிலாப்பூரில். சூப்பராக இருந்துச்சு, நான் ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.